ஹலோ ஷோல் வெல்கம் டு ஈட் அக்வாட்டிக்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டெக்ஸஸ் ஸ்டிக்லெட்டோட கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வேறு கேட்டிருந்தாங்க ஸோ இந்த டெக்ஸஸ் ஸ்டிக்லெட்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து கார்பன் டெக்ஸ் ஸ்டிக்லெட்லேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ளூ டெக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ வீடியோவில் வந்து அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து நீங்கள் நான் இந்த டெக்ஸஸ்க்கு சொல்கிற வாட்டர் பெராமிட்டரே நீங்கள் வச்சாலும் ஓகே தான் இல்லை நீங்கள் கார்பன்டிக்ஸ்க்கான கேர் வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் வந்து கார்பன்டெக்ஸ் ஸ்டிக்லெட்டுக்கான கேர் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அது லிங்க் முடிஞ்சால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா வாங்க இனி இந்த டெக்ஸஸ் ஸ்டிக்லெட்டை பற்றி பார்த்துடலாம் ஸோ இந்த டெக்ஸஸ் ஸ்டிக்லெட்டோட நேட்டிவ் பார்த்தீங்கனாலே அது யுனைடெட் ஸ்டேட் தான் ஸோ அங்கே வந்து நார்தர்ன் மெக்சிகோவில் நம்ம வந்து இந்த டெக்ஸஸ் ஸ்டிக்லெட்டை பார்க்கலாம் இந்த டெக்ஸஸ் ஸ்டிக்லெட்டால் கேப்டிவிட்டியில் டுவெல் டு தேர்ட்டின் இன்சஸ் வரைக்கும் வளர முடியும் ஸோ அதனால் நீங்கள் வந்து டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபீட் டேங்க் கொடுங்க ஸோ கீழே சப்ஸ்டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாட்டமாக விட்டுறலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து ஏதாவது சப்ஸ்டேட் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சாண்டு இல்லாட்டி சேண்ட் கிராவல் ஸோ அதை வந்து ஆட் பண்ணுங்கள் அதே சின்ன சின்ன கிராவல்ஸ் ஆட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டோன் டெக்ரேஷன் பண்ணலாம் ஸோ அந்த கொஞ்சம் ஹைடிங் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த மீனுக்கும் அந்த இடம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ ஸ்டோனை வச்சு ஹைடிங் ஸ்பேஸ் கொடுங்க ஸோ இல்லாட்டியே ஒரு பூச்சட்டி பானை பாருங்கள் அது எங்கேயாவது கவுத்து போட்டு அது மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு விட்ருங்க உடையாத மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி வைங்க ஓகேங்களா ஸோ டெக்ஸஸில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ டெக்சஸ்னு சொல்கிறது உண்டு அது வந்தால் அந்த கார்பன் டெஸ்டிக்லிட்ட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் டெக்ஸஸ் இருக்குது அப்புறம் ரெட் டெக்ஸஸ் இருக்குது ஸோ வந்து இதிலே கொஞ்சம் ப்ளூ க்ரீன் ரெட்டுன்னுலாம் இருக்குது இதில் உங்களுக்கு எது ஃபேவரட்டுனோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு டேங்க் மேட்ச்சு நீங்கள் எதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஃபோர் ஃபீட் டேங்க்குள்ளே எந்த டேங்க் மேட்ச்சையும் ஆட் பண்ணாதீங்க கொஞ்சம் டேங்க் ஒரு சிக்ஸ் ஃபீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேங்க் மேட்ச்ஸ் ஆட் பண்ணுங்கள் ஸோ ஃபோர் ஃபீட்னா இந்த மீன் அண்ட் இது கூட ஒரு பேர் ஃபீமேலை போடுங்க அது மட்டும் போதும் ஸோ பெரிய டேங்க்னால் வந்து டேங்க் மேட்ச்ஸ் சேருங்க சின்ன டேங்க்ஸ்னால் வேண்டாம் ஓகேங்களா இதுக்கான ஃபீடிங் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஈஸி தான் ஸோ சிக்லட்ஸ்க்கான பெல்லெட்ஸை போட்டால் போதும் ஸோ ஃப்ளேக்ஸ் அண்டு ஃப்ரோசன் ஃபுட்டு ஃபுட்டு இந்த மீல் வம்ஸ் அந்த மாதிரிலாம் போடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்பைரோனா ஃப்ளேக்ஸ் அது கூட கொடுக்குறோம் ஓகேங்களா அண்ட் நீங்கள் வந்து எந்த சிக்லெட் ஃபிஷ் வளர்க்குறதா இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங் ஃபில்ட்ரேஷன் வைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் கிறிஸ்டல் கிளியராக வைங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீனை வந்து நீங்கள் ஃபீமேல் அண்ட் மெயில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நல்ல மெச்சூர் ஸ்டேஜ் ரீச் ஆனதுக்கப்புறம் ஸோ டாஸ் செல்ஃபின் பார்த்திங்கன்னா மேலுக்கு பாயிண்டடாக முடிஞ்சிருக்கும் ஸோ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அது ரவுண்டடாக முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பாடி கலரேஷன் மேல் நல்லா கலரேஷனாக இருக்கும் அதுவும் இல்லாமல் பாடி பெருசாக இருக்கும் மேலுக்கு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் கலர் அவ்வளோவா கம்மியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மீனை நீங்கள் வாங்கி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பெராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும் அதை நம்ம பார்த்துடலாம் வாங்க முதல்ல பிஹெச் டவுள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து எயிட் குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள் அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் டுவெண்ட்டி த்ரீ இருந்து டுவெண்ட்டி எயிட் செல்சியஸ்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள் ஸோ வாட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் மாட்ரேட் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி பிபிஎம்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் பிபிஎம்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பை பை ஷோர்